தமிழ்நாட்டில் திருக்கோவில் பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. 2019-2020 ஆண்டில் 240 நாட்களும் அதற்கு மேலும் பணிபுரிந்த பணியாளர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 6 மாதத்திற்கு மேல் 240 நாட்களுக்குள் பணியாற்றிய பணியாளர்களுக்கு அவர்கள் பணிபுரிந்த நாட்களுக்கு மட்டும் விகிதாச்சார அடிப்படையில் இத்தொகையை வழங்கும்படியும் ஆணையிடப்பட்டுள்ளது. சென்னையில் பொங்கல் புத்தக திருவிழா என்ற பெயரில் ஜனவரி 8 முதல் 18 தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறவுள்ளது. நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் 100,000 மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் இடம்பெறவுள்ளன. இதுகுறித்து பேசிய பதிப்பாளர்கள், அனைத்து புத்தகங்களுக்கும் 10% தள்ளுபடி வழங்கப்படும் என்றும், 100,000 மேற்பட்ட வாசகர்கள் புத்தக கண்காட்சிக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தனர். சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அவரது கணவர் ஹேம்நாத்தின் ஜாமீன் மனு மீது பதிலளிக்க காவல்துறையினருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 9 தனியார் விடுதியில் நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவர் ஹேம்நாத் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தற்கொலைக்கு தூண்டியதாக கைது செய்யப்பட்ட ஹேம்நாத் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து மீட்பு விமானம் மூலம் சென்னை வந்த பயணிகள் 12 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டது. சாக்லேட் பாக்கெட்டுகள், உள்ளாடைகள் மற்றும் காலணிகளில் தங்கம் கடத்தி வரப்பட்டது கண்டறியப்பட்டது. அவர்களிடமிருந்து 3 கிலோ 750 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவாக்சின் தடுப்பூசிக்கான 3ஆம் கட்ட பரிசோதனை நிறைவு பெற்றுள்ளதாக பாரத் பயோடெக் நிறுவனம் அறிவித்துள்ளது. 25,800 தன்னார்வலர்களுக்கு 3ஆம் கட்ட பரிசோதனை வெற்றிகரமாக நிறைவு பெற்றதாக பாரத் பயோடெக் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகிய 2 தடுப்பூசிகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி வழங்கியது. ஜனவரி 13 முதல் 2 தடுப்பூசிகளும் பொது பயன்பாட்டுக்கு வரவுள்ள நிலையில் கோவாக்சின் தடுப்பூசிக்கான 3ஆம் கட்ட பரிசோதனை நிறைவு பெறாமல் அனுமதி வழங்கப்பட்டதாக மருத்துவ நிபுணர்கள் குற்றம் சாட்டினர். கோவிட் 19 மேலாண்மை நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய தேசிய நோய் கட்டுப்பாட்டு மைய இயக்குநர் எஸ் கே சிங் தலைமையிலான உயர்நிலை குழு இன்று கேரளா சென்றடைகிறது. கேரளாவில் கடந்த சில நாட்களாக தினமும் சுமார் 5,000 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்படுவதால் இந்த குழு கேரளாவிற்கு விரைந்து செல்ல மத்திய அரசு உத்தரவிட்டது. மேலும் கேரள அரசு மேற்கொள்ளும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்து மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை இந்த குழு வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் JEE அட்வான்ஸ் தேர்வு ஜூலை 3 நடைபெறும் என மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்களில் சேர JEE தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. நடப்பாண்டு JEE தேர்வுகள் 4 முறை நடத்தப்படும் என்றும், 4 தேர்வுகளிலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாணவர்கள் பங்கேற்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாடு முழுவதும் JEE அட்வான்ஸ் தேர்வு ஜூலை 3 நடைபெறும் என மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார். ஏற்கனவே JEE முதன்மை தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்கள் தற்போது அட்வான்ஸ் தேர்வு எழுத தகுதி பெற்றுள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக ரத்து செய்யப்பட்ட ரயில்களுக்கு முன்பதிவு டிக்கெட்டுகளுக்கான தொகையை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2020 மார்ச் 21 முதல் ஜூலை 31 வரையிலான பயணக்காலத்தில் முன்பதிவு செய்தவர்கள் டிக்கெட்டுக்கான பணத்தை திரும்பப் பெற 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 6 மாத அவகாசத்தை 9 மாதங்களாக நீட்டித்து ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக நீரவ் மோடியின் தங்கை பர்வி மோடி அப்ரூவர் ஆகியுள்ளார். வங்கியில் 13,000 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட நீரவ் மோடி மற்றும் அவரது உறவினர்கள் மீது சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மோசடியில் தங்களுக்கு சிறிய பங்கு மட்டுமே இருப்பதாக கூறி நீரவ் மோடியின் தங்கை பர்வி மோடி மற்றும் அவரது கணவன் மயங்க் மேக்தா ஆகியோர் அப்ரூவர் ஆகியுள்ளனர். நீரவ் மோடியின் 576 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்ய அவர்கள் உதவுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் டிரம்பின் ஆதரவாளர்கள் நடத்திய வன்முறை சம்பவத்திற்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், வாஷிங்டனில் நடைபெற்ற கலவரம் மற்றும் வன்முறை தொடர்பான செய்திகளை கேட்டு மனவேதனை அடைந்ததாக பதிவிட்டுள்ளார். ஒழுங்காகவும் அமைதியாகவும் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் என்று கூறியுள்ள அவர், சட்டவிரோத ஆர்ப்பாட்டங்கள் வழியாக ஜனநாயக வழிமுறைகளை தகர்த்து எறிவதை அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார்.